ஓம் நமோ வெங்கடேசாய ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சென்னை திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி ஆலயத்தில் ஆனி மாத அமாவாசை திருவீதி புறப்பாடு கண்ட உற்சவர்கள். சென்னை சைதாப்பேட்டை அருள்மிகு சவுந்தரேஸ்வரர் திருக்கோயில் உத்திர பிரம்மோற்சவம் சந்திரவிருத்த வாகனத்தில் உலாவந்த சுவாமி. தஞ்சாவூர் ஸ்ரீ பெருவுடையார் ஆலயத்தில் ஆஷாட நவராத்திரி விழா விசேஷ அலங்காரத்தில் காட்சி தந்த அருள்மிகு வாராகி. சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள திவ்யதேச கோயிலான ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி ஆலயத்தில் ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு உற்சவர்களின் திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் உற்சவர் ஸ்ரீ பார்த்தசாரதியை கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து இருகுடை சேவையோடு ஆலயத்திலிருந்து புறப்பட்டனர். மாடவீதியில் தாயார்கள் சமேதராக ஸ்ரீ பார்த்தசாரதி சர்வ அலங்காரத்துடன் உலாவர பக்தர்கள் கண்ணாரக் கண்டு சேவித்தனர். பிரபந்ததாரர்கள் பாசுரங்களை பாராயணம் செய்தபடி முன்னே செல்ல வேதம் ஓதியபடி வேத கோஷ்டியினர் சுவாமியை பின்தொடர்ந்தனர். சென்னை சைதாப்பேட்டையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ சவுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் நடைபெற்று வரும் உத்திர பிரம்மோற்சவத்தின் ஒரு நிகழ்வாக சுவாமி சந்திரவிருத்த வாகனத்தில் உலாவந்து அருள் பாலித்தார். முன்னதாக கோயில் வசந்த மண்டபத்தில் உற்சவர் சுவாமியை ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரராக கொலுவிருக்கச் செய்திருந்தனர். பச்சை பட்டுடுத்தி கொண்டு அம்பாள் நின்ற திருமேனியோடு அருள் பாலித்தார். சிவசக்தி இணைந்த சொரூபமாக உற்சவர் அருள் பாலிக்க ஸ்ரீ பிரியாவிடையும் உடன் எழுந்தருளியிருந்தார். வெண்பட்டுடுத்தி கொண்டு கணநாதன், ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி, ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் என பஞ்சமூர்த்திகள் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தர கோபுர தீபம், நட்சத்திர தீபம், கும்பதீபம் காட்டி சஸ்திரங்களால் சோடசோபச்சாரம் செய்தனர். தொடர்ந்து நாமாவளிகள் கூறி வில்வார்ச்சனை செய்து தெய்வங்களுக்கு மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு மங்கள பாத்தியங்கள் முன்னே செல்ல ஆலய உள்வளாகத்திலிருந்து உற்சவ மூர்த்திகளை வெளியே சுமந்து வந்தனர். பிரகாரத்தில் பஞ்சமூர்த்திகளை நிறுத்தி உற்சவர் பெருமானுக்கு வையாளி சேவை நடத்தினர். இதையடுத்து நுழைவு வாயில் ஆராதனையுடன் உற்சவமூர்த்திகளை கோயிலின் வெளியே அழைத்து வந்தனர். சுவாமியை சந்திரவிருத்த வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்து உற்சவ மூர்த்திகள் பின்தொடர வீதி உலா புறப்பட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தேவியர்கள் சமேத முருகப்பெருமான் தங்க சப்பரத்தில் வசந்த மண்டபத்திற்கு எழுந்தருளும் நிகழ்வு நடைபெற்றது. வங்கக் கடற்கரையோரம் அமைந்த பிரம்மாண்ட திருக்கோயிலின் உள்ளே தங்க சப்பரத்தில் உற்சவர் ஸ்ரீ ஜெயந்திநாதரையும் தேவியர்களையும் எழுந்தருளச் செய்து வசந்த மண்டபத்திற்கு அழைத்து வந்தனர். அழகன் முருகனுக்கும் ஸ்ரீ வள்ளி தெய்வானைக்கும் தங்கக் கவசங்கள் சாற்றி கிரீடங்கள் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். பக்தர்கள் புடை சூழ வேத பாராயணம், தேவாரம், திருப்புகழ், பிரம்மதாளம், நந்திமத்தளம், சங்குநாதம் உள்ளிட்ட வாத்தியங்களும் உடன்வர வசந்த மண்டபத்தை 11 முறை வலம் வந்து மண்டப மேடையில் தெய்வங்களை கொலுவிருக்கச் செய்தனர். பிறகு சிவமைந்தனுக்கு அலங்கார தீபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என பக்தி கோஷம் எழுப்பி தரிசித்தனர். உலக புகழ்பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோவில் என அழைக்கப்படும் ஸ்ரீ பெருவுடையார் ஆலயத்தில் ஆஷாட நவராத்திரி துவக்கத்தையொட்டி கணபதி ஹோமம் வளர்த்து தனி சன்னதி கொண்டு அருளும் அருள்மிகு வாராகிக்கு அலங்கார ஆராதனை நடைபெற்றது. முன்னதாக கோயில் யாகசாலையில் கலசங்களை பிரதிஷ்டை செய்து மகாகுண்டத்தில் அக்னி வார்த்து மந்திர உச்சாடனங்களுடன் கணபதி ஹோமத்தை வளர்த்து ஆஷாட நவராத்திரி விழாவை துவக்கினர். இதையடுத்து அருள்மிகு வாராகி அம்மனுக்கு பலவித இனிப்பு பதார்த்தங்கள் வைத்து வண்ணமலர் மாலைகள் சூட்டி ஏற்கலப்பையும் தண்டமும் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். அமர்ந்த திருமேனியோடு அபயவரதம் காட்டியபடி அருளும் வாராகிக்கு தீபாரத்தை காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்பிகையை தரிசித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் உள்ள ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி ஆலயத்தில் ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு
தாயார்கள் சமேதராக உற்சவர் சுவாமி வீதி உலா கண்டருளினார். இதை முன்னிட்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேத உற்சவர் ஸ்ரீ பக்தோசித பெருமாளை வெள்ளிக்கேடயத்தில் எழுந்தருளச் செய்து ராஜகோபுர வாயிலில் நிறுத்தி பிரபந்தம் சேவித்த அத்தியாபக கோஷ்டியினருக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. பிறகு மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல இருகுடை சேவையோடு சுவாமியை வீதி உலா அழைத்து வந்தனர். நீலப்பட்டு சேலைகள் அணிந்து தாயார்களும் புதுப்பட்டாடை அணிந்து சுவாமியும் காட்சி தர பக்தர்கள் கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்து தரிசனம் செய்தனர். பிறகு உலா முடித்து மீண்டும் ஆலயத்தை அடைந்த தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டியபடி கோயிலின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்றதும் திவ்ய தேசங்களில் ஒன்றானதுமான திருவேளுக்கை ஸ்ரீ அழகிய சிங்கப்பெருமாள் ஆலயத்தில் ஸ்ரீ பெரியாழ்வார் மற்றும் ஸ்ரீ நம்மாழ்வார் திருநட்சத்திர உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீதேவி பூதேவி சமேத உற்சவர் ஸ்ரீ அழகிய சிங்கப்பெருமாள் சர்வ அலங்காரத்துடன் காட்சி தர கும்பதீபம் காட்டி நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு ஆழ்வார் ஆச்சாரியார் சன்னதியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ பெரியாழ்வாருக்கு கற்பூரம் காண்பித்து சுவாமியின் சடாரியும் மலர்ச்சரங்களும் எடுத்து வந்து ஸ்ரீ பெரியாழ்வாருக்கு அணிவித்து மரியாதை செய்து நிறைவாக உற்சவ மூர்த்திகளுக்கு தீபம் காட்டப்பட்டது. ஸ்ரீ நம்மாழ்வார் திருநட்சத்திர உற்சவத்தன்று தாயார்கள் சமேத அழகிய சிங்கரை சர்வாபரண பூஷிதனாக அலங்கரித்து உற்சவர் ஸ்ரீ நம்மாழ்வாரையும் அருகே கொலுவிருக்கச் செய்திருந்தனர். உற்சவ மூர்த்திகளுக்கும் சன்னதியில் உள்ள ஸ்ரீ நம்மாழ்வாருக்கும் தூபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து தெய்வங்களுக்கு ஆலவட்டம் வீசி கற்பூர் ஆரத்தி காண்பித்தனர். பிறகு ஸ்ரீ நம்மாழ்வாருக்கு பரிவட்டம் கட்டி சுவாமியின் மாலை சூட்டி வஸ்திரம் சாற்றி ஆழ்வார் ஆச்சாரியார் சன்னதியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ நம்மாழ்வாருக்கு சுவாமியின் மலர்ச்சரங்கள் அணிவித்து சடாரி மரியாதை செய்தனர். இதைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு பழங்கள் நிவேதனம் செய்து கற்பூரம் காட்டப்பட்டது. ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களில் யாகங்கள் வளர்க்கப்பட்டு தெய்வங்களுக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனைகளுடன் ஊஞ்சல் சேவைகளும் நடைபெற்ற காட்சிகளை இப்போது காணலாம். கும்பகோணம் அருகே மேலக்காவேரி அருள்மிகு பிரகன்நாயகி சமேத ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் கோயிலில் மூலவர் நாகப்படிகையுடனும் அம்பாள் புதுப்பட்டு சேலையுடனும் காட்சி தந்தனர். கோயில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் பிரம்மாண்ட குண்டத்தில் மந்திரங்கள் ஓதியபடி அக்னி வார்த்து நிகும்பலாயாகத்தை துவக்கினர். தாமரை பீடத்தின் மேல் கலசங்களை பிரதிஷ்டை செய்து மகாகுண்டத்தில் பலவித மலர்கள், வரமிளகாய், மூலிகை பொருட்கள், பட்சணங்கள், நெய் ஆகியவற்றை சேர்ப்பித்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு கலசங்களுக்கு பஞ்சகற்பூர் ஆரத்தி காண்பித்ததும் தெற்கு திசை நோக்கி தனி சன்னதி கொண்டு சிம்மத்தின் மீது அமர்ந்து அருளும் ஸ்ரீ மகாமங்கல பிரத்யங்கிரா தேவிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித திரவியங்களாலும் கலச நீராலும் அபிஷேகம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் புதுப்பட்டு சேலை கட்டி மஞ்சள் குங்குமமிட்டு மலர்ச்சரங்களால் அலங்காரம் செய்து பல்வேறு தீப ஆரத்திகளுடன் குடை சத்தியம், சாமரம், வேல், விசிறி விச்சனம் ஆகிய சஸ்திரங்களால் ஷோடச உபச்சாரம் செய்தனர். நிறைவாக அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சித்து பஞ்சகற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். சேலம் பொன்னம்மாப்பேட்டையில் உள்ள அருள்மிகு ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மன் கோயில் மூலவருக்கு மஞ்சள் காப்பு சாற்றி சிகப்பு பட்டு சேலை கட்டி சாயக்கொண்டையில் பதக்க ஆபரணங்கள் அணிவித்து வெள்ளிக்கவசங்களுடன் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். சிம்ம வாகினியாக அம்பிகை காட்சி தர கோபுர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் காண்பித்து மகா கற்பூர ஆரத்தியுடன் சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க அருள்மிகு சவுடேஸ்வரி அம்மனுக்கு தீப ஆரத்தி காட்டப்பட்டது.
ஈரோடு மாவட்டம் பவானி அடுத்துள்ள மயிலம்பாடி அருகே எட்டிக்குட்டை பகுதியில் இருக்கும் அருள்மிகு பிரத்யங்கரா தேவி திருக்கோயிலில் நவச்சண்டி யாக பூஜையை முன்னிட்டு பக்தர்கள் வாழை இலை மீது அரிசி வைத்து வெண்பூசணியில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். பிரம்மாண்ட யாக குண்டத்தில் அக்னி வார்த்து பூஜைகள் துவக்கப்பட்டன. பிரதான கலசத்திற்கு நாமாவளிகள் கூறி அர்ச்சித்தனர். சுதை சிற்ப வடிவில் ஸ்ரீ மகா பிரத்யங்கராதேவி பிரம்மாண்ட திருமேனியோடு காட்சி தந்தருளினார். மகாகுண்டத்தில் பலவித மூலிகை பொருட்கள், வரமிளகாய், தேங்காய், பலவித பதார்த்தங்கள், நெய் ஆகியவற்றை சேர்ப்பித்து நிறைவாக பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். இதையடுத்து கலசத்திற்கும் ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா தேவிக்கும் ஆரத்தி காண்பித்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த மேல்மலையனூரில் புகழ்பெற்ற அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் உற்சவர் அம்மனை சர்வலோகேஸ்வரியாக அலங்கரித்து ஆலய உள் வளாகத்திலிருந்து வையாளி நடை நடந்தபடி சுமந்து வந்தனர். பிறகு அம்பிகையை அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் குலுவிருக்கச் செய்து ஊஞ்சல் உற்சவம் நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் அம்மனை தரிசித்ததும் மீண்டும் ஆலய உள் வளாகத்திற்குள் பிரவேசிக்கச் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சுப்பிரமணியபுரத்தில் இருக்கும் அருள்மிகு குறிக்கார கருப்பண்ண சுவாமி கோயிலில் உற்சவருக்கு பாலாபிஷேகம் செய்தனர். பிறகு சுதை சிற்ப வடிவ மூலவருக்கும் சுயம்புவிற்கும் விசேஷ அலங்காரம் செய்ததும் மூலவருக்கும் உற்சவருக்கும் ஆரத்திகள் காண்பித்தனர். பிறகு உற்சவரை சுமந்தபடி கோயிலை சுற்றி வலம் வந்தனர். நிறைவாக ஸ்ரீ குறிக்கார கருப்பண்ண சுவாமிக்கு ஆரத்தி காண்பித்ததும் பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர். கரூர் செல்லாண்டிப்பாளையம் பகுதியில் உள்ள அருள்மிகு சக்தி விநாயகர் ஸ்ரீ பகவதி அம்மன் கோயிலில் மூலவர் அம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். இதையடுத்து ஸ்ரீ சக்தி விநாயகருக்கும் புதுப்பட்டுச் சேலை அணிந்து குங்குமக்காப்புடன் காட்சி தந்த மூலவர் ஸ்ரீ பகவதி அம்மனுக்கும் ஆரத்திகள் காண்பித்தனர். நவரத்ன கிரீடம் அணிந்து முத்தாபரணங்களுடன் அம்பிகை அருள் புரிய பக்தர்கள் தரிசித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருச்சி மாவட்டம் தொட்டியம் மற்றும் லால்குடி பகுதிகளில் உள்ள ஆலயங்களில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் சிறப்பாக நடத்தப்பட்டது. தொட்டியம் அருகே முள்ளிப்பாடியில் உள்ள 100 ஆண்டுகள் பழமையான அருள்மிகு பழனி ஆண்டவர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பூஜிக்கப்பட்ட கலசங்களை யாகசாலையிலிருந்து சுமந்தபடி ஊர்வலமாக வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி மாலைகள் சூட்டி புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். பிறகு மாலை சூட்டி தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்கரித்து கற்பூர் ஆரத்தி காண்பித்தனர். இதேபோல் லால்குடி அருகே வாளாடியில் உள்ள 700 ஆண்டுகள் பழமையான அருள்மிகு விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பிரம்மாண்ட யாகசாலையில் யாகங்கள் வளர்த்து கற்பூரம் காண்பித்ததும் கடம் புறப்பாடு நடைபெற்றது. எண்ணற்ற பக்தர்கள் தரிசிக்க பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு செப்பு விமான கலசத்திற்கு புனித நீரை ஊற்றியதும் பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர். நிறைவாக கோபுர விமான கலசங்களுக்கு ஆரத்தி சமர்ப்பித்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள புராண சிறப்புமிக்க அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத ஸ்ரீ திருத்தளிநாதர் கோயிலில் தெய்வ திருமண வைபவம் விமர்சையாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு சிவாலய வளாகத்தில் உள்ள மண்டபத்தில் அலங்கரிக்கப்பட்ட மேடையில் ஊஞ்சல் மீது ஸ்ரீ பிரியாவடை சமேத உற்சவர் ஸ்ரீ திருத்தளிநாதரையும் அருகே சிவகாமி அம்பாளையும் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்கள் சூட்டி மாலை அணிவித்து அலங்கரித்திருந்தனர். கலசங்களை பிரதிஷ்டை செய்து ஹோம பூஜையுடன் திருமண வைபவத்தை துவக்கினர். உற்சவர்களுக்கு கங்கண தாரணம் செய்ததும் கல்யாண முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து வஸ்திரங்களை சமர்ப்பித்து மாலைகள் சூட்டி பின்னர் திருமாங்கல்ய தாரணம் செய்தனர்.
தொடர்ந்து மாலை மாற்றுதல் வைபவம் நடத்தி கல்யாண கோலத்தில் காட்சி தந்த ஆதி தம்பதிகளுக்கு கற்பூர ஆரத்தை சமர்ப்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசித்தபடி இருக்க உற்சவ மூர்த்திகளுக்கு பலவித தீபங்களுடன் கற்பூரம் காட்டி வண்ண மலர்கள் தூவி அர்ச்சித்து மகாமங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கரையாம்பட்டியில் அமைந்துள்ள அருள்மிகு மகாமாரியம்மன் கோயில் திருவிழாவையொட்டி பக்தர்களின் பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதையொட்டி காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் காவிரி ஆற்றங்கரையிலிருந்து பால் குடங்களை சுமந்தபடி ஊர்வலமாக வந்தனர். பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்து கோயிலை அடைந்து அம்மனுக்கு சமர்ப்பித்தனர். இதையடுத்து பெண்கள் பொங்கல் வைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோயிலின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஏழை மாரியம்மன் கோயில் திருப்பணிகள் முடிந்ததையடுத்து யாகசாலை பூஜைகளுடன் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடத்தப்பட்டது. முன்னதாக பிரதான கலசத்தை ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோயில் யானை செங்கம்மா மீது வைத்து மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல ஊர்வலமாக வந்து யாகசாலையில் சமர்ப்பித்தனர். இதையடுத்து பல்வேறு குண்டங்களில் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி யாகங்களை வளர்த்து நிறைவாக பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். இதையடுத்து மந்திர உச்சாடனங்களுடன் பிரதான கலசத்திற்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு கும்பாபிஷேக நன்னாள் அன்று நான்காம் கால யாக பூஜைகள் சிறப்பாக நடத்தப்பட்டு கற்பூரம் காண்பித்ததும் கடம் புறப்பாடு நடைபெற்றது. புனித நீர் அடங்கிய கலசங்களை சுமந்து வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு செப்பு விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி சிறப்பு பூஜைகள் செய்து புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து அங்கு கூடியிருந்த ஏராளமான பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்ததும் செப்பு விமான கலசத்திற்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். மஞ்சள் பட்டு சேலை அணிந்து மலர் கிரீடத்துடன் மலர் மாலைகள் சூடிக்கொண்டு மூலவர் அருள்மிகு ஏழை மாரியம்மனும் பச்சை பட்டாடையில் உற்சவரும் காட்சி தர தீப ஆரத்தி காண்பித்தனர். ஸ்ரீ விநாயகர், தேவியர்களுடன் ஸ்ரீ மதுரை வீரன், ஸ்ரீ பெரியாச்சி, ஸ்ரீ கழுவடையான், ஸ்ரீ சின்னான், ஸ்ரீ ஆரியமாலா, ஸ்ரீ காட்டேரி உள்ளிட்ட காவல் தெய்வங்கள் சுதை சிற்பங்களாக இக்கோயிலில் அருள்பாலிக்கின்றனர். சென்னை பூவிருந்தவல்லியில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் ஸ்ரீ திருக்கச்சி நம்பிகளின் அவதார திருநட்சத்திர உற்சவத்தையொட்டி தெய்வங்களுக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் அபிஷேக பீடத்தின் மீது உற்சவர் ஸ்ரீ திருக்கச்சி நம்பிகள், தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாள் ஆகியோருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடத்தப்பட்டது. துளசி மாலைகள் அணிந்தபடி தெய்வங்கள் காட்சி தர சகசிரதாரை வழியே புனித நீரை ஊற்றினர். பிறகு தெய்வங்களுக்கு விசேஷ அலங்காரமும் ஸ்ரீ திருக்கட்சி நம்பிக்கு ரத்ன அங்கியும் அணிவித்து அலங்காரம் செய்தனர். திருப்பதி அருகே மேல்பூடி கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ ருக்மணி சத்தியபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி ஆலயத்தில் வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வாக தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக தாயார்கள் சமேத மூலவருக்கு விசேஷ அலங்காரம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். நாதஸ்வர மிருதங்க வித்வான்கள் இசையாஞ்சலி செலுத்தியபடி இருக்க வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் ஸ்ரீ ருக்மணி சத்தியபாமா சமேத உற்சவர் ஸ்ரீ வேணுகோபாலனை கொலுவிருக்கச் செய்தனர். அலங்கார பிரியனுக்கு தங்கப்பாத கவசம் அணிவித்து காசுமாலையுடன் பலவித ஆபரணங்கள் போட்டி சங்கு சக்கரம் நிறுத்தி அபயம் தந்து அலங்கரித்திருந்தனர். தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்து பக்தர்கள் வடம் பிடித்ததும் தேரோட்டம் துவங்கியது. முக்கிய வீதிகள் வழியாக திருத்தேர் ஊர்வலம் மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல சிறப்பாக நடைபெற்றது. பக்தர்கள் தாயார்களுடன் தேரில் உலா வந்த ஸ்ரீ வேணுகோபால சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்து தரிசனம் செய்து வழிபட்டனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த அந்தியூர் பகுதியில் இருக்கும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் மற்றும் அருள்மிகு வீரமாத்தி அம்மன் கோயில் கும்பாபிஷேகம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசிக்க கோலாகலமாக நடைபெற்றது.
கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் பல்வேறு குண்டங்களில் மூலிகைப் பொருட்கள் நெய் ஆகியவற்றை சேர்ப்பித்து யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். மங்கள வாத்தியங்களுடன் பக்தர்கள் பூர்ணாகுதி பொருட்களை கோயிலை சுற்றி எடுத்து வந்ததும் வேத விற்பன்னர்கள் மந்திரங்கள் ஓதியபடி குண்டங்களில் பூர்ணாகுதி சமர்ப்பித்து கலசங்களுக்கு கற்பூர ஆரத்தை காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க புனித நீர் அடங்கிய கலசங்களை நாதஸ்வர மேளதாளத்துடன் கோயிலை சுற்றி எடுத்து வந்தனர். ஒற்றை தங்க விமான கலசத்திற்கு வஸ்திரம் கட்டி அர்ச்சனை செய்து மந்திரங்கள் முழங்க புனித நீரால் அபிஷேகம் செய்து ஆரத்தி சமர்ப்பித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் கிருஷ்ணாபுரத்தில் உள்ள அருள்மிகு காளியம்மன் கோயிலின் கும்பாபிஷேகம் நடைபெற்ற தினத்தை முன்னிட்டு ஹோமம் வளர்த்து மூலவருக்கு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டது. இதையொட்டி கோயில் வளாகத்தில் கலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் மந்திரங்கள் ஓதியபடி ஹோமம் வளர்க்கப்பட்டது. இதனிடையே மூலவர் அம்மன் மற்றும் மகாமேருவிற்கு பலவித திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர். ஹோம பூஜையின் நிறைவாக குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டு கற்பூரம் காண்பித்ததும் கலசங்களுக்கு தீபம் காட்டி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இருக்கும் புகழ்பெற்ற அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் திருவிழாவின் ஒரு பகுதியாக உற்சவர்களுக்கு அபிஷேகம் செய்து விசேஷ அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ செங்கோட்டு வேலவன், ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர், ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட உற்சவ மூர்த்திகளை அபிஷேக பீடத்தின் மேல் எழுந்தருளச் செய்து பலவித திரவியங்களால் அபிஷேகத்தை சிறப்பாக செய்தனர். பிறகு சுவாமி அம்பாள் மற்றும் ஸ்ரீ செங்கோட்டு வேலவன் உற்சவ மூர்த்திகளையும் அழகாக அலங்கரித்து பக்தர்கள் புடைசூழ ஆலயத்தின் வெளிப்பிரகாரத்தில் நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல ஊர்வலமாக அழைத்து வந்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரையில் உள்ள அருள்மிகு கௌமாரியம்மன் கோயில் திருவிழா முகூர்த்த கால் நடும் நிகழ்வுடன் துவங்கியது. கோயில் கொடிமரம் அருகே முகூர்த்த கால் கம்பத்தை வைத்து பூஜைகளை துவக்கினர். மந்திரங்கள் ஓதியபடி தீபம் காட்டியதும் ஊர் பெரியவர்கள் மற்றும் ஆலய அதிகாரிகள் கம்பத்தை சுமந்தபடி நகரின் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக வந்தனர். பிறகு கோயிலை அடைந்ததும் முகூர்த்த கால் நடும் நிகழ்வு நடைபெற்றது. ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே கருவாழக்கரை கிராமத்தில் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு காமாட்சி அம்மன் திருக்கோயில் புனரமைப்பு பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட யாகசாலையில் வேத விற்பன்னர்கள் மந்திரங்கள் ஓதியபடி யாகங்களை வளர்த்தனர். பிறகு குண்டங்களில் பூர்ணாகுதி சமர்ப்பித்து பிரதான கலசத்திற்கு ஆரத்தி காண்பித்ததும் கடம் புறப்பாடு துவங்கியது. புனித நீர் அடங்கிய கலசங்களை கோயில் யானை முன்னே செல்ல ஊர்வலமாக எடுத்து வந்தனர். பிறகு கோபுர உச்சியை அடைந்து தங்க விமான கலசத்திற்கு புனித நீரை ஊற்றி மாலையுடன் வஸ்திரம் கட்டி அலங்கரித்து கற்பூர ஆரத்தை காண்பித்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று கோபுர தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் கீழ்மாத்தினிப்பட்டி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ விநாயகர், அருள்மிகு காளியம்மன், ஸ்ரீ பகவதி அம்மன் கோயில் ஆணி பெருந்திருவிழாவை முன்னிட்டு கரகஜோடிப்பும் அதை தொடர்ந்து பக்தர்களின் மாவிளக்கு முளைப்பாரி ஊர்வலமும் சிறப்பாக நடைபெற்றன. முன்னதாக கோயிலில் ஸ்ரீ விநாயகர் மற்றும் மூலவர் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். அதிகாலை அம்மன் திருமுகம் பதித்த பூங்கரகங்களை தலைமீது சுமந்தபடி ஊர்வலமாக வந்தனர். வான வேடிக்கைகள் முழங்க தாரை தப்பட்டைகளுடன் பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்து கோயிலை அடைந்தனர். பிறகு அம்மன் சுதை சிற்பக் கரகங்களை சன்னதிகளில் கொலுவிருக்கச் செய்து கற்பூர ஆரத்தை காட்டப்பட்டது. இதையடுத்து தாரை தப்பட்டைகள் பம்பை வாத்தியங்கள் முன்னே செல்ல பெண்கள் மங்கள பொருட்களுடன் மாவிளக்குகள் எடுத்தபடி ஊர்வலமாக வந்து
கோயிலில் அம்மனுக்கு சமர்ப்பித்தனர். பின்னர் விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் முளைப்பாரிகளை சுமந்து பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்து கோயிலை அடைந்தனர். இதையடுத்து அம்மனுக்கு முளைப்பாரிகளை சமர்ப்பித்து பெண்கள் கும்மியடித்து வழிபட்டதும் மூலவருக்கு கற்பூரம் சமர்ப்பிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் ஊராட்சி கோட்டை பகுதியில் வேதகிரி மலை மீது அமைந்திருக்கும் அருள்மிகு வேதநாயகி உடனமர் வேதகிரீஸ்வரர் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயில்களின் மகா கும்பாபிஷேகம் ஏராளமானோர் தரிசிக்க நடைபெற்றது. யாகசாலையில் அமைக்கப்பட்ட குண்டங்களில் வேத விற்பன்னர்கள் மூலிகைப் பொருட்களை சேர்ப்பித்து யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். பிறகு பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் புனித நீரடங்கிய கலசங்களை சுமந்தபடி மலைமீது இருக்கும் கோயிலை அடைந்தனர். பஞ்சவாத்தியங்கள் முழங்க கோபுர உச்சியை அடைந்ததும் மந்திர உச்சாடனங்களுடன் மூலவர் சன்னதி விமானம் மற்றும் பரிவார தெய்வ சன்னதிகளின் கோபுர விமான கலசங்களுக்கும் சிறப்பு பூஜைகள் செய்து புனித நீரை ஊற்றினர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை அடுத்த கோவில்பத்துவில் இருக்கும் பழமை வாய்ந்த ஸ்ரீ மகா காளியம்மன் கோயில் திருவிழாவின் ஒரு பகுதியாக ஏராளமான பெண்கள் கலந்து கொண்ட திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. உற்சவர் அம்மனை வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மேடையில் செல்வத் திருமகளாக அலங்கரித்து கொலுவிருக்கச் செய்திருந்தனர். ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களுடன் பஞ்சமுக விளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்திருந்தனர். கணபதி பூஜை செய்து கற்பூரம் காண்பித்ததும் திருவிளக்கிற்கு வண்ண மலர்களாலும் குங்குமத்தாலும் அர்ச்சனை செய்தனர். பக்தி ஸ்ரத்தையுடன் திருவிளக்கிற்கு பூஜைகள் செய்ததும் உற்சவர் அம்மனுக்கும் பஞ்சமுக விளக்கிற்கும் ஆரத்திகள் காட்டப்பட்டன. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சென்னை திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி ஆலயத்தில் ஆனி மாத அமாவாசை திருவீதி புறப்பாடு கண்ட உற்சவர்கள். சென்னை சைதாப்பேட்டை அருள்மிகு சவுந்தரேஸ்வரர் திருக்கோயில் உத்திர பிரம்மோற்சவம் சந்திரவிருத்த வாகனத்தில் உலாவந்த சுவாமி. தஞ்சாவூர் ஸ்ரீ பெருவுடையார் ஆலயத்தில் ஆஷாட நவராத்திரி விழா விசேஷ அலங்காரத்தில் காட்சி தந்த அருள்மிகு வாராகி. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. வெங்கடேஷம் நநாதோதநாத சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி. ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத. பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச.